ஹலோ மோகனா, நான் என்னோட புதிய ரோலர் பிளேடோட விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். நீயும் வந்து விளையாட.
என்னால் இப்போ வர முடியாது தேவன். வீட்டில் யாரும் இல்லை. அப்பா வேற எங்கேயும் வெளியில் போக வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ அப்படியா? தேவன் தேவன், உன்னோட சர்க்கூலையை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதை இங்கே கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. சரி தேவன், சீக்கிரமா வா. சீக்கிரம் போடு தேவன், சீக்கிரம். வீட்டில் விளையாட வேண்டாம் மோகன், இல்லைன்னா ஏதாவது ஆயிடும். எதுவும் ஆகாது, நீ சீக்கிரம் போடு. ஏன் இப்படி பயப்படுற? சரி சரி. அப்புறம் மோகன், அப்புறம் பெற்றோர் வந்ததும் உண்மையை சொல்லிவிடு. உண்மையை மறைப்பது மிகவும் தவறான செயலாகும். மாயன் மாமா, அன்னைக்கு நான் பந்தை எத்தி ஒரு பூந்தொட்டையை உடைச்சிட்டேன்.
காலையில வேற ஒரு பொருளை நாசமாக்கிட்டேன். ஓ, இனிமே இது மாதிரி நடந்தா நான் பந்து விளையாட முடியாது, பந்து விளையாட்ட கூட பார்க்க முடியாதுன்னு அப்பா ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. இப்போ இத பத்தி நான் அவங்க கிட்ட எப்படி சொல்றது மாயன் மாமா? மாயன் மாமா, நீங்க தான் மோகனை இந்த பிரச்சனை இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாற்றலாம், ஆனால் மோகன் நடந்ததையெல்லாம் அவன் அப்பா அம்மாவிடம் சொல்லி விடுவதுதான் நல்லது. நீங்க சொல்றது சரிதான் மாயன் மாமா, ஆனா ஆனா என் பந்து விளையாட்டு போயிடுமே. மாயன் மாமா, இப்போ என்ன செய்யறது? உண்மை பேசுவோம் அப்பா என்றும் உண்மை பேசுவோம் அப்பா, தம்பி உண்மை பேசுவோம் அப்பா, தம்பி உண்மைகள் பேசுவோம் அப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அவரிடம் என்றும் மெய்தனை பேசுவோம், நன்மைகள் பல பல வந்துதான் சேரும், நன்மைகள் பல பல வந்துதான் சேரும், உண்மைகள் பேசும் அப்பா தம்பி, உண்மைகள் பேசுமப்பா தம்பி, உண்மைகள் பேசுமப்பா. என்ன தவறுகள் செய்தாலும் அதை எத்தனை முறைகள் செய்தாலும், என்ன தவறுகள் செய்தாலும் அதை எத்தனை முறைகள் செய்தாலும், பெற்றோரிடம் நீங்கள் உண்மையை கூறுங்கள், அவரிடம் அவசியம் மன்னிப்பும் கேளுங்கள், உண்மை பேசுவோம் அப்பா தம்பி, உண்மை பேசுவோம் அப்பா தம்பி, உண்மை பேசுவோம் அப்பா. மோகன், நீ உன் தந்தையிடம் சென்று மன்னிப்புக்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, நான் பிறகு உங்களை சந்திக்கிறேன், வரட்டுமா? அப்பா கிட்ட உண்மையை சொன்னா இனிமே கார்பந்து விளையாடவே விட மாட்டாரு, கார்பந்து விளையாட்ட தொலைக்காட்சியில பார்க்க கூட விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? சரி சரி, அப்பா கிட்ட உண்மை சொல்றதுதான் நல்லது. நாளை காலையிலேயே முத வேலையா அப்பா கிட்ட சொல்லிடுவோம். விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஆம் நேயர்களே, நாம் அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும், எப்போதும் ஏமாளியாகிவிடக் கூடாது. அடுத்து உங்களை மகிழ்விக்க ஏதோ ஒரு பாட்டு. இது ஏதோ ஒரு பாட்டு அல்ல நேயர்களே, எல்லோரும் விரும்பும் பாட்டு. ஏதோ ஒரு பாட்டா? நல்ல பாட்டு தான். உண்மை பேசுவோம் அப்பா என்றும் ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு மாயன் மாமா பாட்ட பாட்டுல போட்டுட்டாங்க. தம்பி உண்மைகள் பேசுவோம் அப்பா, மாயன் மாமாவோட விளையாட்டா தான் இருக்கணும். முன்னறி தெய்வம். ஆமா, நான் உடனே அப்பா அம்மா கிட்ட உண்மைய சொல்லிடுறதுதான் நல்லது. அம்மா, என்ன ஆச்சு? கால்ல கண்ணாடி துண்டு குத்திருச்சுப்பா. பாத்தியா, நல்ல வேளை கண்ணாடி துண்டு ஆழமா போகல, அதனால எளிதா எடுத்துட முடிஞ்சது. தொடச்சு எடுத்துருவோம். இந்த பிளாஸ்டரிய போட்ட உடனே வலியெல்லாம் போயிடும். மலா, கண்ணாடி துண்டுகளை எல்லாம் சுத்தமா தானே தொடச்சு எடுத்தோம்? ஆமாங்க, கண்ணாடி ஜாடி உடைஞ்சது அங்க, இங்க எப்படி? அதானே உடைஞ்சது அங்க தானே, இங்க எப்படி? அப்பா, நேத்து தேவன் அவனோட சறுக்கு உருளையோட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போ அப்பா என்னைய மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன்ப்பா. அப்போ குளிர்பதன பெட்டியில வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் கெட்டு போயிருக்குமே. ஆமா, குளிர்பதன பெட்டி பழுதாயிடுச்சு போல இருக்கு, என்ன பிரச்சனை? ஓ, இந்த ஒயரு கடந்துருச்சு போல இருக்கு, இத சரி பண்ணிடலாம். ஆனா கோழியரிச்சி மீன்லாம் கெட்டு போயிருக்குமே, அதை முத பார்ப்போம். ஆமாமா, முதல்ல அதை பாரு.
எதுமே கெட்டு போலங்க என்ன ஆச்சரியம் எங்க ஆமா மாலா எதுமே கெட்டு போகல எல்லாம் அப்படியே இருக்கு பாரு ஆமாங்க எல்லாம் அப்படியே இருக்கு அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க சரி மோகன் இனிமேலாவது நல்ல புள்ளையா நடந்துக்க சரிமா நடந்தத சொல்லியிருந்தா இப்ப அம்மாவுக்கு கால்ல கண்ணாடி குத்தி இருக்காது இல்ல பா நான் இனிமே இன்னும் கவனமா நடந்துக்கறேன் பா சரி சரி நடந்தது நடந்து போச்சு இனிமே விருந்து நிகழ்ச்சியை கவனிப்போம் வா தேவனோட சருக்கு உருளை மகன் முதல்ல இந்த சருக்கு உருளையே தேவன் வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வா சரிப்பா உனக்கு சருக்கு உருளை விளையாடணும்னு ஆசைன்னா முறையா பூங்கால போய் கத்துக்கணும் இல்லப்பா நான் சருக்கு உருளை கத்துக்கலப்பா எனக்கு கார்பந்த விளையாட்டு மட்டும் போதும்ப்பா ஓ அப்படியா சரி உன் விருப்பப்படி செய்ப்பா தேவன் என் அப்பா என்ன ஒரு வாரத்துக்கு தொலைக்காட்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் தேவன் குளிர்பதன பெட்டியிலே இருந்த எந்த பொருளுமே கெட்டு போகல அப்புறம் உள்ள பாக்குறப்ப மாயன் மாமா அங்க சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு மோகன் அதுதான் மாயன் மாமாவோட விந்த அவர் தான் பொருள் எல்லாம் கெட்டு போகாம காப்பாத்திருக்கிறாரு எனக்கு தெரியும் தேவன் நீ உன் அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொன்னதுனால தான் அவர் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு நான் என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டேன் தெரியுமா உண்மை பேசுவோம் அப்பா தம்பி உண்மை பேசுவோம் அப்பா தம்பி உண்மை பேசுவோம் அப்பா மாயன் மாமா மாயன் மாமா நீங்க இங்க வந்துட்டீங்களா மோகன் வீட்டில் விருந்து ஏற்பாடெல்லாம் தடபுடலாக நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீங்களே எனக்கு கிடைச்ச பெரிய விருந்து தான் மாயன் மாமா நமக்கெல்லாம் கிடைச்ச விருந்துன்னு சொல்ல மகன் மகன் தேவன் எப்பொழுதும் உங்கள் பெற்றோர்களிடம் உண்மையை கூற வேண்டும் அதுவே பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிறந்த வழி உண்மை பேசுவோம் அப்பா தம்பி உண்மை பேசுவோம் அப்பா மாயன் மாமா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல மாயன் மாமா என்ன பிடிக்கவில்லையா புரிந்து விட்டது உண்மை பேசுவோம் அப்பா என்று உண்மை பேசுவோம் அப்பா உண்மை பேச நன்மை கிடைக்கும் அப்பா உண்மை பேசுவோம் அப்பா என்று உண்மை பேசுவோம் அப்பா உண்மை பேச நன்மை கிடைக்கும் அப்பா செய்தாலும் அதை எத்தனை முறை செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் அதை எத்தனை முறை செய்தாலும் பெற்றோரிடம் உண்மையை கூறுவோம் அவரிடம் மன்னிப்பு எப்படி இருந்தது பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாயன் மாமா பிரமாதம் பிரமாதம் மகன் வீட்டில் விருந்துக்கு நேரமாகி விட்டது சரி சரி தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாண நாள் விருந்த மறந்த கூடாது தேவன் கட்டாயமா விருந்துக்கு வந்துடணும் சரி சரி மகன் நான் நிச்சயம் வந்துடுறேன் மாயன் மாமா நீ கூட கட்டாயமா விருந்துக்கு வரணும் சரியா மகன் நான் செய்யும் ஒரு நல்ல காரியத்திற்கும் எனக்கு ஒரு விருந்து கிடைக்கும் அப்பொழுது நான் என் நாட்டிற்கு திரும்பி செல்ல மிகவும் சுலபமாகும் இதை பாருங்கள் Ha 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 ha!